பரஸ்திரி என்ற உடனே ஒரு வேசி ஒரு கெட்டவள் என்று நினைக்க கூடாது. பர என்றால் வேறு, பரலோகம் வேறொரு உலகம், பரதேசு சுதேசு பரதேசு, பரஸ்திரி அந்நிய ஸ்திரீ என்றார். மனைவியோடு இசைந்திருந்தால் அவளோடு ஒரே சரீரமாயிருக்கிறான், பரஸ்திரி வேறொரு ஸ்திரீ. இந்த வேறொரு ஸ்திரீயோடு இசைந்திருந்தால் அவளோடு கூட ஒரே சரீரமாயிருக்கிறான். இந்த பரஸ்திரி பரஸ்திரி என்ற சொல் நம்முடைய வேதாகமத்திலே பார்த்தாலும் அதற்குரிய ஒரு பத விளக்கம் நம்முடைய வேதாகமத்திலே இல்லை. முகமதியர்கள் ஒரு ஆணுக்கு யார் பரஸ்திரி என்று விளக்குகிறார்கள், தாய், அக்காள், தங்கை, மனைவி, மகள். இந்த ஐந்து பெண்களை தவிர மற்ற எல்லா பெண்களுக்கும், மற்ற எல்லா பெண்களும் ஒரு ஆண்களுக்கு, ஒரு ஆணுக்கு பரஸ்திரி தான். கோவர்க்கராக இருக்கலாம், உடன் பணி செய்கிறவராக இருக்கலாம், உடன் பயிலுகிறவர்களா இருக்கலாம், ஒரே சபையில் உடன் விசுவாசியா இருக்கலாம், சண்டே ஸ்கூல்ல உடன் ஆசிரியா இருக்கலாம். ஆனால் ஒரு ஆணுக்கு அம்மா, அக்கா, தங்கை, மனைவி, மகள், இந்த ஐந்து பேரை தவிர எல்லா ஸ்திரீகளும் பரஸ்திரிகள் தான். பரஸ்திரினா கெட்ட ஸ்திரீ அல்ல, அந்நிய ஸ்திரீ.